Hello guys and crazy car lovers, welcome back to the channel Talk Smoker. So இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா MG Gloster ஓட உங்களுக்கு part 2 வீடியோ தான் போட போறோம். So இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த லக்ஸரியஸ் vehicle-ஓட இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து panoramic sunroof தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. And இந்த segment-ஓட competitors-லயே வந்து பாத்தீங்கன்னா panoramic sunroof வந்து இவங்க மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கறாங்க. அண்ட் எப்பவும் போல வில் ஸ்டார்ட் வித் த கீ. இந்த கீ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 40 lakhs பட்ஜெட் கீ மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிள் அண்ட் காம்பாக்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் பிளாக் வெஹிக்கிள்ங்கிற மாதிரி பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷ் கொடுத்த மாதிரி இந்த கீயும் பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் அண்ட் சில்வர் ஃபினிஷில் ரொம்பவுமே அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த கீயில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்லாக் லாக் அண்ட் பூட் ஓப்பனிங் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அன்லாக் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 4 விண்டோஸ் அண்ட் சன்ரூஃப் வந்து கம்ப்ளீட்டாகவே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நான் இப்போ லாங் ப்ரெஸ் பண்ணுறேன், உங்களுக்கு அந்த விண்டோஸ் இறங்கினதும் சன்ரூஃப் ஓப்பன் ஆகிறதும் உங்களுக்கு தெரியுது. அண்ட் சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த லாக் பட்டனை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா திருப்பியும் வந்து 4 பவர் விண்டோஸ் அண்ட் சன்ரூஃப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. அண்ட் சேம் வந்து பூட் ஓப்பனிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் ஓப்பனிங்கும் வந்து இதில் வந்துடும் உங்களுக்கு. அண்ட் பூட் க்ளோசிங்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் திருப்பி இதே கீழே வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா பூட் க்ளோசிங்கும் வந்து இதிலே உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆயிரும். ஸோ இந்த 3 ஃபங்க்ஷன் வந்து இந்த கீழே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ஜி பிராண்ட் உங்களுக்கு தெரியும், மோரிஸ் கேரேஜஸ். இது சின்ஸ் வந்து பார்த்திங்க அவங்களுக்கு 1924லேருந்தே வந்து இவங்க வெஹிக்கிள்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த மோரிஸ் கேரேஜ் வந்து இந்தியாவில் வந்து எப்போ வந்துச்சு அப்படின்னா 2019 தான் வந்து இந்தியாவில் என்டர் பண்ணாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 95 இயர்ஸான லெகசி இது உங்களுக்கு. ஸோ உங்கள் பிரிட்டிஷ் பிராண்ட் இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. அண்ட் நம்மக்கிட்ட இருக்க வெஹிக்கிள் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டாப் அண்ட் மாடல் சாவி 6 சீட்டர் உங்களுக்கு இருக்குது. இந்த சாவி வெஹிக்கிளில் தான் வந்து உங்களுக்கு இந்த ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் அட்டானமஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். ஸோ அந்த அட்டானமஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா நீங்கள் போய் அந்த வீடியோஸ் போய் பாருங்கள். அண்ட் இந்த எம்ஜி லோகோ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு கீழேயே வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமராவோட ஃப்ரண்ட் கேமரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கிரில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்டகன் கிரில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்டகன் கிரில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில்வர் கலர் ஃபினிஷில் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளாஸியாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த கிளாடிங்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவும் அழகாக வந்து சில்வர் கலர் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த எம்ஜி லோகோக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே ஹெட்லாம்ப்ஸ். இந்த ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் பேரல் ஹெட்லாம்ப்ஸ் அந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து நைட் டைம் விஷன் வந்து ரொம்பவுமே ஹையாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி வெஹிக்கிள் செக்மெண்ட்ஸ் எல்லாருமே வந்து எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோ லெவல் ஹெட்லாம்ப்ஸ். ஸோ இது வந்து ரோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அது அப் அண்ட் டவுன் ஆகி லெவலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல விசிபிலிட்டி வந்து கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த 2 ஹெட்லாம்ப்ஸ் உங்களுக்கு. அண்ட் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஆர்எல்ஸ் இருக்குது. அண்ட் இந்த டிஆர்எல்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இந்த உங்களுக்கு கொடுத்துருக்கு இந்த டிஆர்எல்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாக் லைட்ஸ். இந்த ஃபாக் லைட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா வைடான கார்னரிங் ஃபேக் லைட்ஸ் தான் உங்களுக்கு இது. அண்ட் இந்த ஃபாக் லைட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேரிங் கார்னரிங் ஃபேக் லைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஸ்டேரிங் வந்து நீங்கள் எந்த பக்கம் திருப்புறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வைடாக வந்து இந்த ரோடு வந்து விசிபிலிட்டி காட்டணுங்கிறதுக்காக வந்து எக்ஸ்ட்ரா வைடாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இந்த ஃபாக் லைட்ஸ் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் சென்சார்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது 360 டிகிரி கேமராஸ் அண்ட் 2 பக்கமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து சென்சார்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப க்ளோஸ்டு பார்க்கிங் எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அண்ட் ஒரு பிகர் சைஸ் கார் அப்படிங்கிறக்காக ஒரு பிகர் சைஸ் அலாய்வீல் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த அலாய்வீல் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு R19 inches டயர் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் 255/55. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து இந்த R19 டயர்ஸ் வந்து ரொம்ப பிகராக கொடுத்துருக்குறாங்க. இந்த டயர் சைஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு போல்ட் அண்ட் மேசிவ் லுக் வந்து இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் இந்த டயர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டைமண்ட் கட் அலாய்வீல்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு மெஷின் அலாய்ஸ் இல்லாமல் ஒரு டைமண்ட் கட் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது இது உங்களுக்கு. அண்ட் டயர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுட் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியாக இருக்க பர்சன்ஸும் வந்து ஏறி இறங்குறதுக்கு மாதிரி கம்ஃபர்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 210 வந்து எம்எம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்லேயே வந்து அதிகமான வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. இது 7 டெரைன் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா டெரைன் மோட்ஸ்லையுமே ஓட்டுற மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிள் வந்து அடிப்படாத மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏஜ் பீப்புள்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து உள்ளே ஏறி இறங்குறக்கும் இந்த வந்து ஃபுட் ஸ்டெப்ஸ் வந்து ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் இந்த ஃபுட் ஸ்டெப்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிரிட் டைனமிக் லோகோ.
ஸோ இந்த பிரிட் அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படி பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நிறைய வீடியோஸில் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பிரிட்டிஷ் அப்படின்ற எஸ் இது வந்து பிரிட்டிஷ் பிராண்ட் தான், அதனால வந்து இது பிரிட் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஸோ இந்த பிரிட் வந்து எதை டிட்டர்மைன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பி அப்படிங்கிறது வந்து பிராண்ட். ஸோ இந்த பிராண்டை பற்றி தான் வந்து இந்த வெஹிக்கிள் வந்து டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஆர் பார்த்தீங்க அப்படின்னா ரோட் ப்ரெசன்ஸ், வெஹிக்கிளோட ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து ஒரு போல்டு மேசிவான லுக் வந்து இந்த ரோட்டில் வந்து உங்களுக்கு ரோட் ப்ரெசன்ஸ் இருக்கிறனால இது ரோட் ப்ரெசன்ஸை டிட்டர்மைன் பண்ணுது. அண்ட் ஐ அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா இனோவேட்டிவ். ஸோ இந்த வெஹிக்கிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா புது புது இனோவேட்டிவான ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கறனால இது வந்து இனோவேஷன் உள்ள வெஹிக்கிள் அப்படிங்கிறது டிட்டர்மின் பண்ணுது. அண்ட் டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் வர்த்தி. ஸோ இந்த வெஹிக்கிள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பிராண்ட் வந்து 95 இயர்ஸ் ஆஃப் லெகசி இருக்கனால ரொம்பவுமே வந்து ஒரு ரிலையபிள் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தியான பிராண்ட் அப்படிங்கிறது டிட்டர்மின்றாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த பிரிட்டோட ஃபுல் ஃபார்ம். இந்த இவங்க வந்து கிளாஸ்டருக்கு இந்த பிரிட்டன் கொடுத்துருக்க காரணம் வந்து அவங்களோட பிராண்ட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த பிரிட் லோகோ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த பிரிட் லோகோக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைட் மிரர்ஸ். ஸோ சைட் மிரர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைட் மிரர்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சைட் மிரர்ஸில் தான் வந்து உங்களுக்கு பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷனும் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓஆர்விஎம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டட் ஓஆர்விஎம்ஸ் தான் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 360 degrees இந்த ரைட் சைட் வியூக்காக கேமரா வந்து இவங்க பிளேஸ் பண்ணியிருக்காங்க. 360 degrees ரைட் சைட் கேமராக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்ஜி லோகோ வந்து ரோடில் வந்து ப்ரொஜெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது லோகோ வந்து இப்போ நான் டே டைம்னால உங்களுக்கு தெரியல, பட் லைட்டாக உங்களுக்கு தெரியும் அந்த எம்ஜி லோகோ உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகுது. நைட் டைம் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக இருக்கும் இந்த ரோட்டில் வந்து ப்ரெசன்ஸ் ஆகும்போது இந்த லோகோ வந்து ப்ரொஜெக்ஷன் உங்களுக்கு. அண்ட் இந்த சைட் மிரர்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசிவ் என்ட்ரி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து கீ வந்து பாக்கெட்டில் வச்சுருந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த பேசிவ் என்ட்ரி இது எல்லாத்துக்குமே தெரியும். பேசிவ் என்ட்ரி ஆகிறது உங்களுக்கு லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் இதிலே நீங்கள் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு அடிஷ்னல் ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரிஸ் இன் கேஸ் வந்து டவுன் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதில் வந்து உங்களுக்கு வந்து மேனுவலாக ஒரு கீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த கீ வச்சு நீங்கள் வந்து அன்லாக் பண்ணிவிட்டு லாக் பண்ணிட்டு போகிற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேட்ரிஸ் வந்து டவுன் ஆகும்போது வந்து இந்த கீ ஃபங்க்ஷன் வந்து ரொம்பவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் டயர்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே சைஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. 255/55 R19 அதே தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எம்ஜி லோகோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே 360 degrees ரிவர்ஸ் கேமரா வந்து உங்களுக்கு அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த கேமராவுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி டெய்லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஸ்பிளிட் எல்இடி டெய்லைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் பிரேக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்இடி ப்ரொஜெக்ஷன் தான் உங்களுக்கு வரும். அண்ட் இதில் ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஃபாக் லைட்ஸ் வந்து நீங்கள் லைட்ஸ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து ஜி அப்படிங்கிற ஒரு லைட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே எமர்ஜ் ஆகும். உங்களுக்கு அது நீங்கள் நைட் டைம் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கிளாஸ்டர் வெஹிக்கிள் அப்படிங்கிறனால வந்து ஜி அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இண்டிகேஷன் வந்து எங்களுக்கு இந்த டெய்லைட்ஸில் உங்களுக்கு வரும். அண்ட் டெய்லைட்ஸ்க்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து டாப் அண்ட் மாடல்னு சொன்னனால இது வந்து ஃபோர் வீல் டிரைவ் உங்களுக்கு. இது இந்த ஆடாஸ் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த டாப் அண்ட் சாவி மாடலில் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே வரும். இந்த ஆடாஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அடாப்டிவ் டிரைவ் அசிஸ்ட் சிஸ்டம் இதுதான் வந்து ஆடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆட்டோனமஸ் லெவல் 1 ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வர்றது ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆட்டோனமஸ் லெவல் 1 அந்த இந்த ஆடாஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த ஆடாஸ் லோகோக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளாஸ்டர் அப்படிங்கிற நேம் வந்து ரொம்பவுமே வந்து போல்டு வந்து ஸ்பிளிட்டாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. பார்க்கவே வந்து ஒரு ஜெஜாண்டிக்காக உங்களுக்கு தெரியுது. அண்ட் இந்த கிளாஸ்டர் வெஹிக்கிளுக்கு கிளாஸ்டர் ஏன் நேம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிரிட்டிஷ் பிராண்டோட ஒரு ப்ரோட்டோடைப் ஜெட் இன்ஜினோட நேம் தான் வந்து உங்களுக்கு கிளாஸ்டர். ஏன் அது வந்து கிளாஸ்டர்னு பேர் வச்சுருக்காங்கன்னா அந்த ஜெட் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரிலேபிளான இன்ஜின் வந்து அவங்க பிரிட்டிஷ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனால அந்த இன்ஜின் ப்ரோட்டோடைப்போட நேமே வந்து இந்த வெஹிக்கிளுக்கு வந்து கிளாஸ்டர் அப்படின்னு வச்சிட்டாங்க. ஸோ இந்த வெஹிக்கிள் கிளாஸ்டரோட நேமோட அர்த்தம் வந்து இதுதான் உங்களுக்கு. அண்ட் கிளாஸ்டருக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரியர் பம்பர்ஸ் வந்து உங்களுக்கு பிளாக் கிளாஸ் ஃபினிஷில் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் மேலே உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த எக்ஸாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டியூயல் டிப் எக்ஸாஸ்ட் தான். அண்ட் இந்த பக்கம் 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த பக்கமும் 2 எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து லைவ் எக்ஸாஸ்ட் தான் உங்களுக்கு. ஸோ ரெண்டுமே ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. அண்ட் இந்த பூட் ஓப்பனிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிக் டவுன் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் லக்கேஜஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து கிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது காட்டுறேன். நான் இப்போ லக்கேஜஸ் வந்து கேரி பண்ணிட்டு வரேன். நான் இப்போ வந்து பூட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறப்போ ஜஸ்ட் நான் வந்து கிக் பண்ணுறேன். ஸோ கிக் பண்ணோன்னே பாருங்கள் உங்களுக்கு பூட் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆயிடுது. அண்ட் ஓப்பனிங் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிக் பேக் ஆப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு க்ளோசிங் வந்து நீங்கள் ஒன் டச் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒன் டச்சில் வந்து நீங்கள் வந்து இங்கே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பூட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெமரி செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ எந்த ஹைட் ஆர்டர் வைஸ் வேணுமோ நீங்கள் அந்த ஹைட் ஆர்டர் வைஸ்க்கு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த ஹைட்டுக்கு நான் வந்து இப்போ வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அந்த மெமரி பட்டன் வந்து செட் பண்ணுற பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து மெமரி செட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ஓப்பன் ஆகும்போது வந்து உங்களுக்கு இந்த ஹைட்டுக்கே வந்து உங்களுக்கு இருக்கும். அண்ட் க்ளோசிங் பார்த்தீங்கனாலுமே உங்களுக்கு ஒன் டச் க்ளோசிங் தான் வித்து வந்து உங்களுக்கு ஆன்டிபின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆன்டிபின்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எப்படின்னா நீங்கள் லக்கேஜஸ் கேரி பண்ணிட்டு வரும்போது வந்து இன்கேஸ் யாராச்சும் ஒருத்தங்க தெரியாமல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அது பூட் வந்து லிஃப்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. அந்த ஃபங்க்ஷன் எப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இப்போ நான் வந்து லக்கேஜோடு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க பூட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகாது. ஸோ ஒரு 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 குறிப்பிட்ட லெவலுக்கு வந்து வெயிட் வந்து இம்பாக்ட் அங்கே ஆகும்போது வந்து பூட் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஸ்டாப் ஆயிடுது உங்களுக்கு. ஸோ அதனால் வந்து யாராச்சும் வந்து பேபிஸ் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகாது. இது ரொம்பவுமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபங்க்ஷன் இவங்க கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஒன் டச் க்ளோசிங் தான் உங்களுக்கு. நான் இப்போ ஒன் டச் பண்ணாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து க்ளோஸ் ஆயிடும் உங்களுக்கு. அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 75 liters கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளோட காம்படிட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டொயோட்டா ஃபார்ச்சுனர் அண்ட் ஃபோர்ட் எண்டவர் இந்த மாதிரி வெஹிக்கிள் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளில் வந்து அப்படி என்ன ஸ்பெஷலாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4985 mm கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த வெஹிக்கிளில் வந்து பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்குறாங்க. அண்ட் வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2950 mm கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதுவும் வந்து பெஸ்ட் இன் கிளாஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் இதோட வெஹிக்கிள் அகலம் பார்த்தீங்க அப்படின்னா 1926 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா 1867. ஸோ இந்த மூணு காம்படிட்டர் வெஹிக்கிளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து இது உங்களுக்கு ஸோ 1867 இந்த ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீல் பேஸ் அண்ட் ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட் இன் செக்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த வெஹிக்கிள் பார்த்தோம் அப்படின்னா கிட்ட வந்து நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹைட்டாக வந்து உங்களுக்கு தெரியுது. ஒரு கம்ப்ளீட் எஸ்யூவி அப்படிங்கிற ஒரு லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெஹிக்கிளோட ஹைட் வந்து உங்களுக்கு நல்லாவே உங்களுக்கு காட்டி கொடுக்குது. உங்களுக்கு ஒரு லக்ஸீரியஸான இன்டீரியர்ஸ் இருக்குது, வாங்க போய் பார்க்கலாம். அண்ட் இந்த ஸ்டேரிங் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வித் லெதர் ரேப் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே வந்து ஸ்டைலிஷாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடு வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து இந்த வால்யூம் அப் அண்ட் டவுன் பண்ணுறது அண்ட் ரேடியோ வந்து சர்ச் பண்ணுறது இதெல்லாமே வந்து ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எம்ஐடி கிளஸ்டரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இந்த இதில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலோட செட் அண்ட் ரீசெட் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருந்தேன் உங்களுக்கு. அண்ட் இது உங்களுக்கு பேரல் ஷிஃப்டோட்ஸ் தான் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்குறாங்க. இது 8-speed ஆட்டோமேட்டிக் இயர் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த டாப் அண்ட் மாடல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4-wheel டிரைவ் வெஹிக்கிள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு பேரல் ஷிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸ்டேரிங் காலம் கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே டிரைவ் மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு 4-wheel டிரைவ் அப்படிங்கிறனால உங்களுக்கு 7 terrain மோட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னென்ன டெரைன் மோட்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு ரொட்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்க உங்களுக்கு ஸ்போர்ட் மோடில் வந்து இருக்குது உங்களுக்கு. அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னோ மோடுக்கு வந்து மாறிடுது. அண்ட் இப்போ மட் மோடு உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இது வந்து சேண்ட் மோடு உங்களுக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ராக் மோட். ஸோ ராக் மோட் மட்டும் இங்கே வந்து டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு இந்த இடத்துல. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஈகோ மோடு உங்களுக்கு. அண்ட் ஆட்டோ மோட். ஸோ இந்த ஆட்டோ மோட் வந்து நீங்கள் யூஸ்வலாக வந்து நீங்கள் வெஹிக்கிள் ரோட்டில் ட்ராவல் பண்ணுற மோட்ஸ் உங்களுக்கு. ஸோ இந்த 7 terrain மோட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த டெரெயின்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஆகும். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இது ஒரு ப்ரீஃபாக வந்து போகும். ஏன்னா ஒவ்வொரு மோடுக்கு ஏற்ற மாதிரி வந்து வெஹிக்கிள் வந்து அதுக்கேற்ற மாதிரி டார்க்கும் அதுக்கேற்ற மாதிரி ஆர்பிஎம்ஸ் வந்து ரைஸ் அந்த குறிப்பிட்ட லெவல் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த ஃபீச்சர்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி டெரெயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அது ஓட்டி காட்ட முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 7 terrain மோட்ஸ்க்கான ஃபங்க்ஷன்ஸ் வந்து பட்டன்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இண்டிவிஜுவலாகவே நிறையா வந்து ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சேஃப்டி ஃபீச்சர்ஸ். ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஹில் டிசன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இன்பில்ட்டாகவே வந்து வந்து ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன். ஸோ ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு ஆட்டோ ஹோல் ஃபங்க்ஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோ ஹில் டிசன்ட் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஹில்ல வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாமலே வந்து நீங்கள் வந்து பிரேக்ஸ்லேருந்து கால் எடுத்துட்டிங்கனாங்க இது 1 or 2 seconds வந்து இது வந்து வெஹிக்கிளை வந்து ஹோல்ட் பண்ணு வந்து ஸ்டீப்பில் வந்து நிற்கும் போது உங்களுக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் அண்ட் ஆன் பட்டன். இது யூஸ்வலாக வந்து எல்லா வெஹிக்கிளுமே இப்போ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ வேணாங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இது ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் வந்து சிட்டியில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது சிக்னல்ஸில் வந்து நீங்கள் நிற்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு பிரேக்ஸ்லேருந்து நீங்கள் வந்து கால் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே வந்து வெஹிக்கிள் வந்து உங்களுக்கு ஆஃப் ஆயிரும்.
ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து திருப்பி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆக்சிலேட்டரோ இல்லாட்டி நீங்கள் பிரேக்ஸ் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து ஐடில் ஸ்டார்ட் ஸ்டாப் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோ பார்க்கிங் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆட்டோ பார்க்கிங் வந்து உங்களுக்கு நான் ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து ஆட்டோ பார்க்கிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்திருக்கேன். ஸோ இந்த அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எலக்ட்ரோ டிஃபரன்ஷியல் லாக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து ஒரு மட்டில் வந்து நீங்கள் ஸ்டக் ஆகிட்டீங்க இல்லைனா ஒரு ஸ்லிப்பரியான ரோட்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ என்னாகும் அப்படின்னா அந்த ஸ்டக்கான வீலுக்கு மட்டும் வந்து உங்களுக்கு ஒரு ஹை பொட்டன்ஷியலான டார்க் வந்து கொடுத்துட்டு மீதி டயர்ஸ் எல்லாத்தையுமே வந்து மூவ்மெண்ட் இல்லாமல் லாக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக டிஸ்ட்ரிபியூட் ஆகிற டார்க் நாலு வீலுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகிற டார்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்கள் எந்த வீல் வந்து ஸ்டக்காகி அந்த வீல் வந்து லாக் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டார்க் கொடுத்து உங்களுக்கு அந்த வீல் வந்து வெளியே எடுத்து கொடுக்கும். இந்த 7 டெரைன் மோட்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இந்த டிஃபரன்ஷியல் லாக்கும் வந்து மெயினாக வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகும். அண்ட் அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா லேன் டிபார்ச்சர் வார்னிங். இது நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே வந்து இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் எப்படி ஒர்க் ஆகுது என்ன இண்டிகேஷன் வரும் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸோட பட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. இது டிரைவர் சீட், இது கோ டிரைவர் சீட்ஸ், அண்ட் இது வந்து ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸ்க்கான பட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஃப்ளோ உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்ட் இந்த கியர் நாப் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு இ ஷிஃப்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஷிஃப்டர்ஸ். ஸோ நார்மல் வந்து கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து லேகினஸோட உங்களுக்கு வரும், பட் இந்த வந்து இ ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வெஹிக்கிள் அந்த டார்க் வந்து உங்களுக்கு கியர் ஷிஃப்ட் ஆகிற ஒரு லேக்னஸ் உங்களுக்கு இதில் கிடைக்காது. அண்ட் இந்த ரிவர்ஸ் கியர் வந்து நீங்கள் எங்கேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைட் மிரர்ஸ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு லெவலிங் மிரர்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ ரிவர்ஸ் கியர் எங்கேஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மிரர்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிக்கும். ஸோ இப்போ நான் வந்து டிரைவ் மோட் கொடுத்துறேன் நான் உங்களுக்கு. ஸோ டிரைவ் மோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிரர்ஸ் வந்து அப் ஆகிறது உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் இப்போ ரிவர்ஸ் கியர் வந்து எங்கேஜ் பண்ணுறேன். ஸோ ரிவர்ஸ் கியர் எங்கேஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஆகி கீழே வந்துக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணுறபோது மட்டும் இந்த ஃபீச்சர் இல்லாமல் எங்கேயாச்சும் நீங்கள் வந்து க்ளோஸ்டு பார்க்கிங்கில் பண்ணும்போது வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைட் மிரரோ ரைட் சைட் மிரர் மட்டும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த செட்டிங்ஸில் போய் வந்து நீங்கள் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஏசி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 zone climatronic ஏசி தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இதில் இண்டிவிஜுவலாகவே வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிரைவர் சைடு அண்ட் கோ டிரைவர் சைடுக்கு வர ஏசிஸ் எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாகவே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அண்ட் ரியர் சீட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே வந்து டெம்பரேச்சர் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் ஃப்ளோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃப்ரண்ட் 2 வந்து ரெண்டுமே வந்து உங்களுக்கு ஏசி வென்டிலேட்டட் சீட்ஸ் தான், அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் உங்களுக்கு முன்னாடியே இங்கே கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் ஏசி கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒயர்லெஸ் சார்ஜஸ், ஸ்மார்ட் சார்ஜஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் வந்து மொபைல் வந்து நீங்கள் உள்ளே ப்ளேஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இது கம்ப்ளீட்டாக சார்ஜ் ஆகிக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி உள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணிங்கனாலே சார்ஜ் ஆகிக்கும். அண்ட் அடிஷனலாக வந்து உங்களுக்கு 12 volt வந்து சாக்கெட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் யூஎஸ்பி வந்து நீங்கள் பென்ட்ரைவ்ஸ் யூஸ் பண்ணுற மோட் கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு. அண்ட் இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து லெதர் ஃபினிஷில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ரொம்பவுமே ஒரு ப்ரீமியமான லுக் வந்து உங்களுக்கு கொடுக்குது. அண்ட் பிளாக் அண்ட் ப்ரௌன் இன்டீரியர்ஸில் டியூவல் டோனில் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏர் பேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பூட் ஓப்பனிங் பண்ணுற ஃபங்க்ஷனோட பட்டன்ஸ் இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒன் டச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து பூட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இன்கேஸ் யாராச்சும் வந்து லக்கேஜ் கொண்டு வராங்க அவங்க ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் க்ளோசிங்கை வந்து நீங்கள் இதிலே வந்து பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன்ரூஃப் வந்து ஒன் லாங் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாகவே வந்து சன்ரூஃப் ஓப்பன் ஆயிரும். அண்ட் இது வந்து பேனரோமிக் சன்ரூஃப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டோட காம்படிட்டர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா பேனரோமிக் சன்ரூஃப் வந்து இவங்க மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ஒரு கம்ப்ளீட் பேனரோமிக் வியூ வந்து உங்களுக்கு கிடச்சிருது உங்களுக்கு. நைட் டைம் வந்து ட்ராவல் பண்ணும்போது வந்து மூன் வியூவும் வந்து ரொம்பவுமே வந்து சூப்பராக அண்ட் ஆசமாக இருக்கும். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு 6 seater சேவி மாடல். ஸோ ஃப்ரண்ட் 2 seats வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ் கொடுத்துறாங்க. அண்ட் ரியர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேப்டன் சீட்ஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைல்டு சீட் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 and 7 seater ப்ரொவிஷனோட உங்களுக்கு வரும் உங்களுக்கு இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2-wheel drive அண்ட் 4-wheel driveோட வரும் உங்களுக்கு. 4-wheel drive வெஹிக்கிள் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்வின் டர்போ இன்ஜினோட வரும் உங்களுக்கு. அண்ட் 2-wheel drive பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிங்கிள் டர்போ இன்ஜினோட வரும். அண்ட் இந்த வெஹிக்கிளோட இன்ஜின் கேபின் பார்த்துடலாம் உங்களுக்கு. ஸோ நான் இப்போ பானட் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது உங்களுக்கு பானட்ஸ் எல்லாமே உங்களுக்கு.
அண்ட் உங்களுக்கு ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு, ஆட்டோமேட்டிக் தான் உங்களுக்கு. அண்ட் இந்த வெஹிக்கிள் ஃபோர் வீல் டிரைவ் அப்படிங்கிறனால வந்து உங்களுக்கு ட்வின் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இந்த ட்வின் டர்போ இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 218 BHP வரும் உங்களுக்கு. அண்ட் சிங்கிள் டர்போ இன்ஜின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டூ வீல் டிரைவோட வரும், அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 163 BHP வரும் உங்களுக்கு. ஸோ டாப் டூ வேரியன்ட்ஸ் எல்லாமே ஃபோர் வீல் டிரைவோட வர்றது எல்லாமே வந்து ட்வின் டர்போ இன்ஜின்ஸ் தான் உங்களுக்கு வரும். அண்ட் பேசிக் மாடலான ரெண்டு வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டர்போ இன்ஜினோட உங்களுக்கு வரும், பட் அது வந்து டூ வீல் டிரைவ் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ சேவி ஆப்ஷன் எடுத்துட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆடாஸ் ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வரும். ஸோ சேவிங்கிறது தான் உங்களுக்கு டாப் அண்ட் வேரியன்ட் உங்களுக்கு இது. இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு டிரைவ் போகலாம். அண்ட் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோர் வீல் டிரைவ் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு இனிஷியலான ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸான ஒரு டார்க் தான் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஜென்ரேட் ஆகும். அண்ட் இது 0 to 100 வந்து உங்களுக்கு 11.21 seconds ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ வாங்க இது ஒரு டிரைவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதோட பவர் எப்படி இருக்குதுன்னு ஜென்ரேட் பண்ணணும்னு பார்க்கலாம். சூப்பர் ரெஸ்பான்ஸ், சரியான ரெஸ்பான்ஸுங்க. இன்ஜின் வந்து லேக்னஸ் எல்லாமே வந்து சூப்பரான ஒரு அட்டைன் ஆகுது உங்களுக்கு. அண்ட் அந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கியர் ஷிஃப்ட் ஆகிறது வந்து உங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது. அண்ட் இந்த ஸ்போர்ட்டி ஸ்டேரிங்ஸ் வந்து கொடுத்துருக்கனால ஈஸியாக வந்து ஹேண்டில் ஆகுது, ஒரு ரொம்பவுமே ஒரு ரஃபாகவே கிடையாது உங்களுக்கு. அண்ட் சூப்பர்வாக் இன்ஜின் வந்து ட்வின் டர்போ இன்ஜினோட பவர் வந்து நல்லாவே ஜென்ரேட் ஆகுது உங்களுக்கு. ஸோ பிரிட்டிஷ் டெக்னாலஜி ஒரு சூப்பரான வெஹிக்கிள் வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ஒரு இன்னோவேட்டிவான ஒரு திங்ஸ் அண்ட் இன்னோவேட்டிவான ஃபங்க்ஷன்ஸோடு அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிளாஸ்டர் வந்து கண்டிப்பாக வந்து நிறைய பேர் வந்து இந்த செக்மெண்ட்டில் வந்து 40 lakhs பட்ஜெட்டில் வந்து இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள் வாங்கணும், என்ன வெஹிக்கிள் வாங்குறதுன்னு ஒரு ஒரு ஐடியா இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா ஸோ பிளாஸ்டர் வந்து நீங்கள் மஸ்ட்டாக வந்து ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான ஒரு டிரைவ் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வெஹிக்கிள் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ மீண்டும் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணித்தரேன் உங்களுக்கு. ஸோ மீண்டும் அடுத்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ டில் தன் சைனிங் ஆஃப், டேக் கேர், பை பை. நான் உங்கள் நண்பன் நவீன். ஸோ வெஹிக்கிள் ஓட்டுறதுக்கு ஆசமாக இருக்குது, நான் வெஹிக்கிள் ஓட்டிகிட்டே இருக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் பார்க்கலாம். பை பை, டேக் கேர்.